கைஸ் வெல்கம் டு புரிக்கன். டாப்பிக்கில் பொறுத்த மட்டும் ஒரு மூணு மீமை நம்ம பார்த்துட்டு போயிடும். அதில் ஒரு மீம் வந்து மூக்குத்தியம்மன் சம்மந்தப்பட்ட ஒரு மீம் தான். எனக்கு என்னமோ ஜூலிய மூக்குத்தியம்மன் ஆக்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது அப்படின்ற ஒரு மீமை போட்டிருக்காங்க. நயன்தாரா கேரக்டருக்கு ஜூலியை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜய் பாலாஜி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? எனிவே ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான். அண்ட் செகண்ட் மீம் என்னென்னா, ஒரு காலத்தில் எப்படி இருந்த பொண்ணு நிஜமாக சொல்கிறாங்க, சுச்சிலா அப்போ ரொம்ப அழகாக இருப்பாங்க, நிறையா ஃபேன்ஸ் அவங்களுக்கு. பட் அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஆகிட்டாங்க, ஒரு கொசுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பார்க்க அப்படியே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, எப்படி இருந்தால் சுச்சி இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் மூணாவது மீம் பாருங்களேன், அந்த டாஸ்க் நடந்ததுல அந்த 3 hours மணிக்குண்டு அப்படின்றத கரெக்டாக கவுண்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ பாலா வந்து அந்த மணிக்குண்டில் நின்றுட்டு இருப்பார். ஸோ மூணு பேர் அனிதா, சனம், சிவானி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ பாலாஜி வந்து ஏதோ ஒன்று தூக்கி அடிப்பார் பாருங்க, அது சனம் பேக்கில் பட்டுரும். ஸோ அது வந்து க்ளோஸ் என் ஆஃப் சொல்லிட்டு சிங்க் பண்ணி வச்சுருக்காங்க விஜய் சாரையும் சம்மந்தாவையும். ஏன் எதுக்கு? எனிவே கைஸ், எஸ்டர்டே பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. பிகாஸ் அந்த 5 teams அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா 3 hour டைம் அப்படின்றத கரெக்டாக அந்த 60 seconds எண்ணி அந்த டைமிங்குள்ளே நின்று அந்த 3 hour எப்படி அவங்க எத்தனை ஹவரில் கால்குலேஷன் பண்ணுறாங்கன்றது இருந்தது. பட் இதில் பெஸ்ட்டாக பண்ணது அர்ச்சனா, சோமு, சமிதா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐடியாவாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவன் இருக்குல்ல, அதில் கப் காஃபியை வச்சுட்டு அந்த 1 minute எப்படி இருக்குன்றத அர்ச்சனா, சோமு, சமிதா வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஆஜித்தம் அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போனால், பட் அது வந்து ஜித்தன் ரமேஷ் சிவானி கிட்ட சொல்லியிருந்தானா அவங்களும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ரன்னர் அப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் என்ன தான் அவங்க வந்து இருந்தாலும், பட் பெஸ்ட் அவர்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரியோ, கேபி, ஆர் இவங்க மூணு பேருமே செலக்ட் ஆகிட்டாங்க. 3 hours 1 minute அப்படின்றத அந்த 3 hour கால்குலேஷனை கரெக்டாக பண்ணதுனால பிக் பாஸ் ஹவுஸ் கேப்டன்சிக்கு இவங்க போட்டி போட முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்துட்டாங்க. பிகாஸ் ஜித்தன் ரமேஷ் சிவானி ஆஜித் இவங்க தான் ரன்னர் அப்பாக வருவாங்க. பட் ரியோ, கேபி, ஆர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 hours அப்படின்றது 3 hour 1 minute கால்குலேஷன் பண்ணதுனால பெஸ்ட் அவர்ஸ் அப்படின்றதுனால இவங்க மூணு பேர் ப்ளஸ் அர்ச்சனா, சோமு, சமிதா இவங்க மூணு பேர் மொத்தம் 6 பேரும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சிக்கு நீங்கள் போட்டி போடலாம் அப்படின்றத பிக் பாஸ் சொல்லிடுவார். ஸோ அந்த 2 நாள் டாஸ்க் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் கொஞ்சம் வந்திருக்கும், சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் தள்ளிட்டு போனது, ஏ மச்சான் ஆட்டோவில் ஏறிடா சொல்லிட்டு நம்மளே பார்த்தீங்கன்னா ட்ரன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போனது. ஸோ நிறைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். ப்ளஸ் அந்த சுண்டல் வித்தது, டீ வித்தது, அதெல்லாம் நம்மகிட்ட ரியலாக இருந்திருக்காது, பட் சின்ன வயசில் நம்ம வித்திருப்போம் கரெக்டாக. ஸோ அது அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சண்டை அதிகமாக பார்த்துருப்போம், விப்பியும் பார்க்குறோம், பட் சின்ன வயசில் ரொம்ப அதிகமாகவே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஞாபகங்கள் அப்படின்றது நிறையவே வந்துட்டு போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, டாஸ்க்லாம் வேறு லெவலுங்க, ரிவர்ஸ்லேயே நடந்துட்டுவான்னு சொன்னாங்க. கேபியும் ஆஜித்தும் குழந்தையாக மாறிட்டு பார்த்தீங்கன்னா கேபி ரொம்ப க்யூட்டாக பண்ணாங்க. அண்ட் இன்னொரு டாஸ்க் என்னென்னா, நேற்று பிக் பாஸில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு டாஸ்க் தான், நடுராத்திரி இருக்கும் அப்போது ஒரு சாங்கை போட்டு நீங்கள் ஸ்லோவாக ஆடணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா பழைய சாங்குக்கு. ஸோ அதேமாதிரி ஸ்லோவாக எல்லாருமே ஆண்டாங்க, பாலாஜி சிவானியாக தான் இப்படின்றாங்க என்னதுங்க அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நேற்று பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்காக தான் நடந்தது. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரம்யா வந்து சிவானியை பாலமாமா பாலமாமா சொல்லிட்டு பாலமாமாவே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஃபேக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, ரியலாக இருக்கிற மாதிரி தெரியல, பிகாஸ் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஃபேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிட்டாங்க. சமயதாவும் எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிகாஸ் நடுவில் வந்து கலாய்ப்பாங்க, ரம்யா பாலாஜி வந்து தங்கச்சி கூட விளாட், சாரி சிவானி வந்து அண்ணன் கூட விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு சமயதாவும் ஏய் அப்படி சொல்லாத எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு சுச்சி வந்து கேமரா முன்னாடி போயிட்டு ஐயோ பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருந்தாங்க, எப்படி இருந்துங்க இப்படி ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க தான் இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கு, இவங்க தான் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஒரு வாரம் தான்டா தாண்டிச்சு, அதுக்குள்ளேயே வா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தீபாவளின்றனால சுச்சி தப்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல 2 வாரம் இருந்துட்டு வெளியே வந்துட்டோமே, நானும் ரவுடி தான் அப்படின்ற ஸ்டேஜில் தான் சுச்சி வந்து உள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க. பட் நல்லா பாலாக்கு சிங் சாங் போட்டாங்க. எனிவே கைஸ், நேற்று எபிசோடு அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அந்த டாஸ்க் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 levels வச்சாங்க, 3 hour 3 hour 3 hour அப்படின்றது ஒவ்வொரு டீமும் அதை வந்து கரெக்டாக கணிக்கணும், அதை கரெக்டாக கவுண்டன் பண்ணணும். ஸோ அது வந்து யார் ஸ்டாப் பண்ணா அவர் ஸ்டாப் பண்ணா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது முடிஞ்ச பிறகு லக்ஸரி பட்ஜெட் அப்படின்றது நேற்று ப்ரோமோவில் பார்த்துட்டு நம்மளே ஷாக் ஆகிட்டோம், மொத்தமாக போயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருந்தது. பட் நேற்று பிக் பாஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, சிவானி ஆஜித் ஜித்தன் ரமேஷ் அதாவது 800 points அப்படின்றத பார்த்தீங்கன்னா 825 points, அதாவது 25 points அதிகமாக எடுத்துருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பட்ஜெட் அவங்களுக்கு மட்டும்தான் போச்சு, மீதி எல்லாருக்குமே இருந்தது. பட் இதில் பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு, ஒரு கேம் மாதிரி ஃபைனலாக இந்த டாஸ்க் அப்படின்றத பண்ணாங்க. இந்த டாஸ்கில் வந்து ஒரு 10 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டை கொடுப்போம், கறி தோசை, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பொரோட்டா, கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றா கொடுத்துட்டே வந்தார். இந்த ஃபுட்டெல்லாம் வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கும் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னாங்க. டிவியில் வந்து 2-3 டாஸ்க்கு தான் காட்டினாங்க, பட் அன்சீன் வீடியோவில் நான் இப்போ தான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 டாஸ்க்
மாஸ்கை காட்டிட்டாங்க. பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸை பக்காவாக சாப்பிட்டது. அனிதா வந்து என்னது கின்ன சாதனையை படைத்த மாதிரி அப்படின்றாங்க. எங்க அந்த டிஷ்யூ பேப்பரை கடைக்கடை யாருங்க எடுக்க மாட்டேன், ஈஸியாக ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லாருக்குமே டஃபாக தான் கொடுத்தாங்க. கேபிக்கு வந்து அந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே வைக்கணும்னு சொன்னது, அண்டு சனக்கு வந்து அந்த போல்டாக நெட்டாக போல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மேலே மேலே வைக்கணும்னு சொன்னது, அண்டு ஜித்தன் ரமேஷம் மூணு பாட்டில் இருக்கும் பாட்டிலில் ஃபிளிப் பண்ண சொன்னது, அண்ட் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பால் வந்து ஒரு ஆறு கப் இருந்தது, அந்த ஆறாவது கப் ஃபைனல் கப்பில் போயிட்டு அதை விளைவிக்கணும்னு சொன்னது. பட் நிறைய பேர் தோத்துட்டே தான் இருந்தாங்க. ஜெயிச்சது அப்படின்றது அனிதா மட்டும் தான் ஜெயிச்சாங்க. இன்னொரு பக்கம் பாலாஜி ஜெயிச்சாங்க, வேற யார் சனம் தோத்துட்டாங்க, கேபி தோத்துட்டாங்க. சோமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் இருந்தது பாலை கரெக்டாக போடணும், அவரும் தோத்துட்டாரு. ரம்யாவும் தோத்துட்டாங்க வேற யார், ஏன்னா ரம்யா வந்து அந்த பென்சில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்லங்கா பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே இருக்கணும். ஆறு பென்சில் வரும்போது ரொம்ப டஃபாக தான் இருக்கும். அஞ்சு பென்சிலே அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க, ரொம்ப டஃபாக தான் இருந்தது. சனமும் தோத்துட்டாங்க, எல்லாருமே தோத்துட்டே தான் இருந்தாங்க. பட் ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்க. பட் ஃபைனலாக மூணாவது ஆரியம், ஆரி வந்து கிட்டத்தட்ட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பலூன் ஊதி கப்பை வந்து பிரமிட் ஷேப்பில் அந்த கப்ஸ் எல்லாமே எடுக்கணும். பட் ஃபைனலாக ஒரு கப்பு வைக்க போவார் டைமிங் அப்படின்றது முடிஞ்சிடும். பட் இதில் நடுவில் வாய்ஸ் வந்தது பார்த்தீங்களா, ரியோ யோ பொரட்டாயா, யோ சிக்கன் ரைஸ்யா, யோ சாமி ஜெயிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தாரு. பட் ரொம்ப டஃபாக தான் இருந்தது. 60 செகண்டில் ஈஸியாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு மீதி எல்லாமே டஃபாக கொடுக்கும்போது ரொம்ப டஃபாக தான் இருக்கும். 60 செகண்டில் யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கெலாம் ரொம்ப எத்திக்ஸாக ப்ளே பண்ண மட்டும் தான் முடியும். அதெல்லாம் அடிக்கடி வீட்டில் ப்ளே பண்ணியிருந்தால் தான் 60 செகண்டில் முடிக்க முடியும். எனிவே கைஸ், இந்த டாஸ்க்னு அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலாக ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க. பலூனை வந்து அஞ்சு பேர் ஆறு பேரை நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டேபிள் அதான் டைனிங் ஹாலில் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் அப்படின்றத சுற்றணும். ஃபைனலாக சுற்றிடுவாங்க. பொரட்டா கலக்கி, பொரட்டா கலக்கி இன்னொன்று கறின்னு நினைக்கிறேன் தெரில, பொரட்டா கலக்கி வந்து முக்கியமாக இருக்கும். எல்லாரும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏ கலக்கி ஏ பொரட்டான்னு சொல்லிட்டு ஃபைனலாக டான்ஸ்லாம் அடி முடிச்சுடுவாங்க. அண்ட் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், நேற்று யமகா ப்ரொமோஷன் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு 2-3 ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க. ஸோ யமகா பைக்ஸ் 4 நிற்க வச்சுருந்தாங்க. அதில் வந்து சோமு, சிவானி, பாலா, சமிக்தா, கேபி, ஆஜித், ரம்யா, ரியோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் பர ஒரு டாஸ்க். எப்படின்னா பையன் வந்து பைக் ஃபெசிலிட்டிலாம் சொல்லி அப்படியே பொண்ணை வந்து உசார் பண்ணிவிட்டு அதான் பொண்ணை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போனேன் சரிங்களா, லவ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா கேபி ஆஜித். வேறு லெவலுங்க, ஆஜித் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. கேபி ஆஜித் அப்படியே பார்த்தீங்கன்னா மன 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 மென்டல் மனதி அப்படியே அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பைக்கில் வந்து இருக்கிற ஒரு ஃபியூச்சர் என்னென்னா, எனக்கே ரொம்ப புதுசாக தான் இருந்தது. பைக்கோட ஸ்டாண்டு போட்டுருந்தேன்னா பைக்கை வந்து ஆன் பண்ணவே முடியாது. பைக் ஸ்டாண்டு எடுத்தால் தான் பைக் ஆன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபீச்சர்ஸ். எனிவே கைஸ், இதுதான் நேற்று எபிசோடு, அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிலுக்கு போகிறேன் போகிறீங்க யாரும் அவங்கள மட்டும் சொல்லுங்கள், இட்ஸ் நாட் மீ மேன் இட்ஸ் யூ மேன் சொல்கிற பாலாஜியை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. சுச்சியும் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. இந்த லாஸ்ட் 2 டேஸ் எபிசோட உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரிஞ்ச விஷயம் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட்டாக என்டர்டைன்மெண்ட் பண்ண ஒரு பர்சன் யாருன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து சோமு வந்து பெஸ்ட்டாக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால் சோமு அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷாம், சி யூ, பை பை.